நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தமிழன் யூடியூப் தளத்துக்கால மெற்றம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அண்மை காலங்களில் எங்களுடைய ஆலயங்களில் வந்து திருவிழாக்களை பார்த்தோம்னா வினோதமாக வித்தியாசமான முறையில் கொண்டாடப்படுறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு இந்த திருவிழாக்கள் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது எங்களோட நாடு கடந்த உறவுகளே. அவர்கள் இல்லாட்டி இப்படிப்பட்ட திருவிழாக்களை எங்களோட இடங்களில் கொண்டாடுறது அரிதான ஒரு விஷயமாக தான் காணப்படும். முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திருவிழாக்கள் சம்பந்தமான காணொலிகளை பெரும்பளவு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து யாழ் மாவட்டத்தின்ட தீவு பகுதியில் ஒன்றாகிய புங்குடுதீவில் மிக அண்மையில் நடைபெற்ற ஒரு கும்பாபிஷேக நிகழ்வை தான் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பார்த்தோம்னா மிகவும் வினோதமான சில விஷயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு யானைகள் கொண்டு வரப்பட்டு அந்த கோயிலின் கதவு திறக்கப்பட்டு அந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதோட பார்த்தோம்னு சொன்னால் தனியாருக்கு சொந்தமான உலங்கு வானூர்த்தி கொண்டு வரப்பட்டு அந்த கோயிலின் கோபுரத்துக்கு அந்த உலங்கு வானூர்த்தி மூலமாக பூக்கள் தூவப்பட்ட காட்சியை வந்து மக்கள் கூடி நின்று பார்ப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களிடத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த உலங்கு வானூர்த்திகள்ன்றதை வந்து நேரில் பார்த்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்த காரணத்தால் அதிகளவு மக்கள் அந்த இடத்துல திரண்டு காட்சியை கண்டு கழித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான இந்த நிகழ்வுகளுக்கு இப்படிப்பட்ட ஆடம்பரமான செயல்கள் அவசியமா இல்லையா என்றது குறித்து சிலருங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பதிவேற்றம் செய்த காணொலியில் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவேன். இவ்வாறான நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் தேவையா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிகழ்வில் இப்படிப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை சிறப்பித்த ஒரு நிகழ்வாகவே காணப்பட்டது. ஏனென்றால் இந்த திருவிழாக்கு வந்து அனைவரும் இந்த நிகழ்வுகளால் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் காணப்பட்டவை. அது மட்டுமல்லாமல் எங்களோட நாடு கடந்த உறவுகள் அந்த வெளிநாடுகளில் தங்களோட கடின உழைப்பால் சிறிது சிறிதாக சேர்த்த பெரிய அளவு கோடிக்கணக்கான பணத்தை இந்த இடத்துல இந்த கோயில்களுக்காக நன்கொடையாக வழங்கி எங்களோட மதத்தை காப்பாற்றுற வகையில் எங்களோட மதத்துக்கு அடையாளமாக விளங்குகிற ஆலயங்களை மிகவும் பெரிதாக புனரமைப்பு செய்வதை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்தினால்தான் இப்படிப்பட்ட ஆலயங்கள் இந்த எங்களோட மக்களுக்கு ஒரு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிஞ்சு கொள்ளக்கூடிய விடயமாக எல்லாருக்கும் போய் சேரும். அப்படி ஒரு நிகழ்வைத்தான் இந்த இடத்துல அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்ற விடயத்தை இந்த திருவிழாவுக்கு வருகை தந்திருந்த பெரும்பாலான வெளிநாட்டவர்கள் இந்த இடத்துல வந்திருந்தவையில் தங்களோட சொந்த ஊருக்கு வந்து மகிழ்ச்சியாக இந்த திருவிழா பங்கு பெற்றிருந்தவையில் அவையில் வாயிலாக தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது.
இன்னொரு